السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد نبي أمه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، الله إن الذي أرهله إن رهجري آيرة نانوتي ناپتی رند شوال مادم پرأي پدينيلي مپتی ورام تهدي تنگ کلمين مُدَيَا நாளும் ஒரு நல்ல விடயம் என்று சொல்லக்கூடிய துஆவின் தொடரில் மூன்றாவது நாளாக சந்திக்கிறோம். அல்லாஹு தஆலா பேசக்கூடிய கேட்கக்கூடிய விடயங்களை கூட அமல் செய்ய தௌஃபீக் செய்ய வேண்டும். நாம் நம்முடைய நேற்றைய பாடத்தில் ஒரு அழகான அருமையான கருத்துக்களை உள்ளடக்கிய துஆவை பார்த்தோம். அதாவது பாவ மன்னிப்பு, அது போன்று வவசி அலி ஃபி தாரி, என்னை விசாலப்படுத்து, என்னை வீட்டுக்குள் விசாலப்படுத்து, அது மாதிரி பரக்கத்தான உணவு. நான் ஏற்கனவே மொத்தத்தில் சொல்ல போனால் வாழ்க்கையை உள்ளடக்கிய ஒரு துவா. நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியதை போன்று எவ்வாறு பரக்கத் வாழ்க்கையில் அடிப்படையோ, இது போன்று வாழ்க்கையின் மற்றொரு பகுதி ஹலால். அதாவது ஹலால் இல்லாமல் ஒரு நாளும் பரக்கத் பரிபூரணத்தை அடையாது. ஏன் ஹலால் என்பது, அதாவது ஹலாலும் பரக்கத்தும் அது தாயும் தந்தையும் போன்று. எவ்வாறு ஒரு தாய் பரிபூர்ணமானவளோ, இதே போன்று ஒரு தந்தையிடத்தில் தான் நம்முடைய ஹலாலுடைய சர்டிபிகேட், ஹலால் சான்றிதழ் இருக்கிறது. எனவே ஒரு தந்தையுடைய உழைப்பு வருமானம் கட்டுவிட்டால் அது அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் கட்டுவிடும். அதனால் அந்த அடிப்படையில் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை ஹலால். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா மனமானவன் அல்லாஹ் மனமல்லாததை, லா யுக்பலு இல்லா தய்யிபா, மனமல்லாததை பரிசுத்தம் இல்லாததை அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ள மாட்டான். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சொல்றான் ஹலால சாப்பிடுங்க. அதே போன்று ஈமானுடையவர்களே, நீங்களும் ஹலால சாப்பிடுங்க, அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு மனிதர் துவா செய்கிறார், வானத்தின் பக்கம் அவருடைய கையை தூக்கி யாரப் யாரப் அல்லாஹ் அழைக்கிறாரு. ஆனா அவருடைய ஆடையில சாப்பாட்டுல குடிப்புல ஹராம் கலப்பட்டிருந்தா அலிக், அல்லாஹு தலை எப்படி அவருடைய துவாவுக்கு பதில் சொல்லுவான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வச்சாங்க. எனவே அந்த அடிப்படையில் சொல்ல பெரியார்களே, எல்லா பாவத்திலேருந்தும் வெளியில வந்துடலாம். ஒருத்தர் மடத்தின திரைக்கிறார், தவறு செய்யறாரு, பாவம் செய்யறாரு, அநியாயத்தில் இருக்கிறாரு, எட்டாவது ஒரு கட்டத்தில் அவர் அதை தவறாக உணர்றாரு, வெளியில வந்தா தௌபா செஞ்சா முடிஞ்சிடும். ஆனா இந்த ஹராம் ஹலால்ல இருந்து வெளியில வர்றது சரியான கஷ்டம். ஒருத்தர் ஹராத்தில் இருக்கிறார், ஹராமான தொழில் இருக்கிறார், ஆனா அதை தவறுண்டு உணர்றாரு, வெளியில வராரு, தௌபா கிடைச்சிரும். ஆனா அவர் அந்த காலத்துல அவருடைய உடம்புக்குள்ள எதெல்லாம் சேர்ந்துச்சோ அது வெளியில வராது. அவரு தான் வெளியில வரலாம், ஆனா அவர் அந்த ஃபீல்ட்ல இருக்கும் பொழுது அனுபவிச்சதெல்லாம் வெளியில வராது. அதனால அந்த அடிப்படையில நாம் அல்லாஹ் இடத்தில் ஹலாலை கேட்பது அது நம்முடைய மிகப்பெரும் ஒரு பொறுப்பாக இருக்குது. எனவே நாம் துஆவுக்குள்ள வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துஆவை ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு படித்து கொடுத்தார்கள். திருமதி ஷரீஃப்ல இந்த துஆ பதிவாகுது. சொன்னாங்க, அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக், அல்லாஹு மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக், அதாவது ஹலாலை கொண்டு என்னை போதுமானவனாக ஆக்கிவிடு, என்னை போதுமாக்கிவிடு, எனக்கு எந்த கட்டத்திலேயும் ஒரு போதும் ஹராத்தை தந்து விடாதே. அதுபோன்று வாகனினை பிஃபதலிக அம்மன் செய்வாங்க, உன்னுடைய பதிலை கொண்டு, உன்னுடைய பேர் உபகாரத்தை கொண்டு, நீ அல்லாத யாரிடத்தில் தேவைப்படுவதை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன், நீ அல்லாத யார்ட்டையும் என்ன சாட்டிராத. எனவே சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த துஆவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தாய்மார்கள் வீடுகளுக்குள்ள இதை அமல் செய்ய முயற்சி செய்யுங்க. ஏனென்றா எங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பிக்கு, தாய்மார்களுக்கு ஒரு பொறுப்பிக்கு. ஏனென்றா ஆண்கள் வெளியில போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நாங்க அதை கொண்டு வந்து சாப்பிடுறோம், குடிக்கிறோம் நம்பிக்கையில. ஒரு அவர் வாப்பா ஹராம் ஹலால் தெரியாம குழந்தை வச்சுட்டாருண்டா, அதை ஒரு பெண் தன்னுடைய நாலு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டாண்டா, அந்த நாலு பேருடைய எதிர்காலமும் அது தெருவுக்கு வந்துடும். அதனால அந்த அடிப்படையில தாய்மார்கள் இதுல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் சஹாபி பெண்கள் ஆண்கள் வெளியில போக்கல நசிய செய்வாங்க, நாங்க உலகத்துடைய கஷ்டத்தை தாங்க தயார், உலகத்துடைய சிரமத்தை தாங்க தயார், ஆனா ஆகரத்துடைய வலா நஸ்பிர் ஆலன்னார், நாங்க நரக நெருப்பை தாங்கறதுக்கு தயார் இல்லை. அதனால எங்களுக்கு யாரையுமே மாத்தி பொய் சொல்லி அநியாயம் செஞ்சு எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு வந்துடாதீங்க என்று சஹாபாக்கள் நசிய செய்வாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ஒரு கஷ்டமான ஒரு காலம், தின்ன குடி கொண்டும் இல்ல, ஒரு போர்வையை கொடுத்தாங்க ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு கிட்ட, இதை கொண்டு போய் வித்துட்டு வாங்க, பணம் எடுத்துட்டு வாங்க. அலி ரழியல்லாஹு அதை கையில் எடுத்துக்கொண்டு கேட்டாங்க, போக்கல ஃபாத்திமா இதை எவ்வளவுக்கு கொடுக்கலாம்? சொன்னாங்க, என்னுடைய பார்வையில ஒரு நாலு திருகம். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு வந்து ஃபாத்திமா தான கையில பணத்தை கொடுத்தாங்க வித்துட்டு, எண்ணி பார்த்தா ஆறு திருகம் மிகுது. ஃபாத்திமா ரழியல்லாஹு ஏற்றுக்கொள்ளல, சொன்னாங்க, இன்னும் ஆறு திருகம் மிகுது, இது நான் கேட்ட கணக்கு வரையில்லையே, கூட வந்துருக்குது, எப்படி வந்தீங்க?
இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை போகுது. ஆனா பாத்திமா ரதி எல்லாம் ஒப்பு கொள்றாங்க இல்ல, கேட்டதை விட கூட வந்தீங்க. உடனே போனாங்க ரசூல் இல்லாட்டு. என்னத்துக்கு போனாங்க? கேட்டது வரல, கூட வந்தீங்க. இன்னைக்கு நாங்க என்னத்துக்கு போற, எங்கட பெண்கள் என்னத்துக்கு நான் வாப்பட்ட போறது? கேட்ட கணக்கு வருகிறது இல்ல, கேட்ட கணக்கு கிடைக்குது இல்ல, எடுக்கிற சம்பளம் வீட்டுக்கு வருகிறது இல்ல. ஆனா நபியுடைய மகள் நபியிடத்துல போறா, கேட்டது வரல, அதை விட கூட வந்திருக்குது. சுபஹானல்லாஹ். இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளப்புக்கும் எங்கட வளப்புக்கும் உள்ள வித்தியாசம். சவுல பெரியார்களே, நபி அவங்க ஹஜரத் அலியை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? சொன்னாங்க, நான் 4 திருகம் தான் சொன்னேன், எடுத்தவர் சந்தோஷம் 6 திருகம் தந்தாரு, நான் என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஃபாத்திமா உங்களுக்கு ஹராத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு கணவனை நான் திருமணம் முடிச்சு தர இல்ல. எங்களுக்கு எங்கட வாப்பமாருக்கு இன்றைக்கு இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கலுமா, எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு. அதனால அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா நாங்க அல்லாஹ்விடத்துல ஹலால கேட்போம், கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கிதாபில் எழுதுறாங்க உலமாக்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும், ஹதீசுடைய தொடரல்ல, ஹதீசுக்கு கீழால் உள்ள உலமாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் 7 தடவை அல்லாஹும் அக்ஃபினி பி ஹலாலிக் அன் ஹராமிக் வாஹினி பி ஃபத்ரிக் அம்மன் சிவாக்குங்கிற இந்த துஆவை யார் வலமையாக செய்வாரோ அல்லாஹ் அவருக்கு மௌத்து வரைக்கும் ஹலாலை கொடுப்பான், கண்ணியமான முறையில் அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கு கொடுப்பான். எனவே வீட்டில் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு அமல் செய்வோம். அதோடு இந்த ஹதீசுடைய தொடரில் இது கடன்களில் இருந்தும் பாதுகாக்கும் என்ற கருத்து. யமன் நாட்டினுடைய மலையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனில் இருந்து இந்த துஆவுடைய பரக்கத்தால் வெளியில் வருவார் என்று சொன்னாங்க. எனவே கடன் என்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாளைய தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் கடன் சம்பந்தமான கடன்ங்கிறதும் இன்றைக்கு வாழ்க்கைய ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக மாறிவிட்டது. எனவே நாளைய தொடர் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அபூ ஸைதின் குத்ரி ரழியல்லாஹு முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தோட கடனில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் எவ்வாறு வெளியில் வருவது என்கிற ஒரு அழகிய துஆவோடு சந்திப்போம். அல்லாஹ் இன்றைய நாள் உட்பட எல்லா சோதனையா எங்களில் ஷர்களில் இருந்தும் பாதுகாத்து வெற்றியை கொண்டும் உதவியை கொண்டும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் வெளிச்சத்தையும் பரக்கத்தையும் ஹிதாயத்தையும் கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.